Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Welcome to Aashif Aslam Vlogs. உங்களுக்கு தெரியுமா இருக்கும் நாளைக்கு 20 செப்டம்பர் 2023 ஹொரபத்தானிலேருந்து வீரச்சோலை முஸ்லீம் மகா வித்யாலயத்திலேருந்து பிரின்சிபல் லெட்டர் அனுப்பியிருக்கிறார். சுமாராக 200 பிள்ளைகள் மத்திய கொழும்புக்கு வருதோல் விருந்தோம்பல் என்று அழைக்கப்படுறேன். வந்தவர்களை வரவேற்க வேண்டும், அது எங்களுடைய கண்ணியம். நாங்கள் கொடுக்க வேண்டியது நல்ல பண்புகளை பிள்ளைகளுக்கு காட்டியும் கொடுக்கணும், நல்ல வேலை திட்டங்களை செய்யணும். இன்றைய நாள் பில் போட வந்திருக்கிறோம். சுமாராக 200 பிள்ளைகளுக்கு 30 கிலோ அரிசி, நெய், அனைத்து சாமானமும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். சுமாராக 15,000 பில். அல்ஹம்துலில்லாஹ், இதுக்கு உதவி செஞ்சவங்களுக்கு மிச்சம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி தெரிவிக்கணும், அது எங்களை கட்டாய கடமை. அல்ஹம்துலில்லாஹ், இன்றைய நாள் நாங்கள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொண்டு இருக்கிறோம் அந்த பிள்ளைகளுக்கு. இது வந்து ஒரு நல்ல ஒரு வழிமுறை. நல்லதை காட்டுறதில் எந்த விதமான பயப்படவும் தேவையில்லை, கெட்டதை தீயதையும் காட்டதான் பயப்படணும். நாங்கள் செய்கிற ஒவ்வொரு அமலும் அல்லாஹ்வுத்தால ஏற்றுக்கொள்ளும். இதுக்கு யார் யார் உதவி செய்கிறாங்களோ அவங்களுக்கு துவாக்கள் போயிட்டு செய்யணும். இதுதான் என் முக்கியம். இன்ஷா அல்லாஹ் எல்லாம் சாமானமும் ரெடியாக இருக்குது, நாங்களும் குக் பண்ணுறதுக்கும் ரெடியாக இருக்கு. இன்றைக்கு உமா ஆக்குறாங்க வீட்டில். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நாள் 200 பிள்ளைகளுக்கு 3 பஸ், 200 பிள்ளைகள்னா 3-4 பஸ்ஸுக்கு வராங்க. அல்லாஹ்வுத்தாலா பரக்கத் செய்யணும். இதுக்கு முக்கியமாக சொல்ல போனால் வந்து குவைட்டில் இருந்து உமருக்கு நான் மிச்சம் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கொள்கிறேன், எங்களுக்கு செஞ்ச உதவிகளுக்கு. அதே போல் இன்னும் பலர் பலவிதமான உதவிகள் செய்யுங்க. எல்லாத்துக்கும் நான் என்ன நன்றிகளை தெரிவித்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுத்தாலா அவங்களோட வாழ்க்கையில் பரக்கத் செய்யணும். அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாஅல்லாஹ் ஹைர். ஆசிஃப் அஸ்லாம் விலாக்ஸ் மூலியமாக சில நல்ல விடயங்களை நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் அதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளலாம். இன்னும் இதுக்குரிய வர இருக்கிற காலத்தில் இன்னும் பல விடயங்கள் செய்வோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுத்தாலா பரக்கத் செய்யணும். எல்லாருடைய வாழ்க்கையிலும்